இயேசு அன்புக்குரிய பங்கு தந்தை அவர்களே, உதவி பங்கு தந்தை அவர்களே, அன்புக்குள்ள சகோதர சகோதரியே, இன்றைய தினம் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். காரணம், திரு எழுதிய ஆண்டவரின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இது திருச்சபையிலே மிக மிக சிறந்த திருவிழா, நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் திருவிழா. எதற்காக மகிழ்ச்சியூட்டும் திருவிழா என்று கூறுகின்றேன் என்றால், அவர் நம் மீது காட்டுகின்ற அன்பு இந்த திருவிழா வழியாக நமக்கு தெளிவாக வெளிப்படுகின்றது. அந்த அன்பை சிறப்பாக தன்னுடைய 12 வாக்குறுதிகள் வழியாக அவர் நமக்கு அப்பட்டமாக கல்லில் பொதித்து நமக்கு அளிக்கின்றார். அதை அச்சடித்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுக்கும்படி நான் சொன்னேன், நீங்கள் பெறுவீர்கள். அன்புக்குரியவர்களே, அன்பு ஒருத்தர் இடத்துல இருக்குதுன்னா அந்த அன்பை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு அன்புள்ள இதயம் எதுவுமே செய்யாமல் இருக்காது. ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கொள்ளும். தாய் கருவுற்று இருக்கின்ற பொழுது உனக்கு குழந்தை உயிரோடு தான் இருக்குதான்னு சொல்லிட்டா தெளிவாக சொல்லுவாங்க, நல்லா இருக்கு, அடிக்கடி வாதிச்சுட்டு இருக்கிறான்னு கூட சொல்லுவாங்க. அந்த உள்ள தன்னுடைய உதிரத்தில் இருக்கின்ற அசைவுகள் அவளுக்கு நன்றாக தெரியும். இறைவன் நம்மை அன்பு செய்து நமக்கு அருள் கொடுக்கின்றார் என்றால் நம் உள்ளத்திலே நமது அனுபவம் அதை சுட்டி காட்டி கொண்டு தான் இருக்கும். அதை நாம் மறக்கக்கூடாது. அதை அடைய முடியவில்லை, அடையவில்லை என்றால் அதை அடைய முயற்சி எடுக்க வேண்டும். அதற்காக நீங்கள் காசு கொடுக்க வேணாம், ஒன்ன வேணாம், உங்கள் இதயத்தை காணிக்கையாக அவருக்கு கொடுங்கள். அவர் உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுப்பார். இயேசு ஒரு உதாரணம் கொடுக்கின்றார். இயேசு தான் வாழ்ந்த காலத்தில் அருளப்பிற்கு எந்த விதமாக அவருடைய அன்புக்கு அவர் பரிசளித்தார் என்றால், இரவுக்கு கடைசி இராவுணவு உண்ணுகின்ற பொழுது அவர் மார்பிலே சாய்ந்து இருக்க அவருக்கு உத்தரவு கொடுத்தார், நான் உன்னை அன்பு செய்கின்றேன். அந்த அன்பு செய்கின்ற சீடரும், ஆம் ஆண்டவரே, உம்மை அதிகமாக நான் அன்பு செய்கின்றேன் என்று காட்டுவதற்கு அந்த உரிமையை அவர் அவருக்கு அளித்தார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனை அன்பு செய்கின்ற போது அவருடைய அன்பு நமக்கு இருக்கின்றது என்பது கட்டாயம். ஆனால் அதே சமயத்தில் அது அனுபவ ரீதியாகவும் நாம் அறிவோம். தாய் தன் குதிரத்தில் குழந்தை இருக்கின்றது என்பதை அனுபவ ரீதியாக உணர்கின்றார்களோ, இறைவனின் அருளை பெறும் ஒவ்வொரு உள்ளமும் அனுபவ ரீதியாக மகிழ்ச்சி, பயமில்லாத தன்மை, புத்துணர்ச்சி, புல்லரிக்கும் உணர்வு, இவைகளின் வழியாக இறைவன் தன்னுடைய தீற்றிருக்கும் பிரசன்னத்தை தெளிவாக ஒவ்வொருவருக்கும் தெளிவாக காட்டுவார். இந்த அன்பின் தனிப்பட்ட சில பண்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் தனிப்பட்ட ஒரு பண்பு என்றால், இயேசு மனிதரை மன்னிக்கின்ற பண்பு. உங்கள் வாழ்க்கையில் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒருத்தர் பெரிய துரோகம் செய்துட்டாங்கன்னா அவங்கள மன்னிப்பது எவ்வளவு கடினமாக இருக்கின்றது. ஆனால் மன்னித்து தான் ஆக வேண்டும் என்று இயேசு கொடுத்திருக்கின்றார். நம் அந்த கடினத்தை ஏற்றுக்கொண்டு கூட நம்ம அவர்களை மன்னிக்கின்றோம். அப்படி மன்னிக்கும் போது நம் உள்ளத்திலே ஒரு விடுதலை கிடைக்கின்றது. நம்ம வீட்டில் இருக்கின்ற பயங்கள், கவலைகள், வலிகள் இவையெல்லாம் மறைந்து விடுகின்றன. மன்னிக்கின்ற போது இறைவன் நம் அன்பை ஆசீர்வதிக்கின்றார். எனவே இறைவன் இயேசு இந்த மன்னிப்பதற்கு அளவே கிடையாது என்று சொல்லிட்டு அவர் போயிருக்கின்றார். ஒரு தடவை தாயப்பர் வந்து 7 தடவை மன்னித்தா போதுமா அப்படின்றார். 7 முறை அல்ல, 70 முறை, 7 முறை மன்னிக்க வேண்டும். அதை மன்னிப்பதற்கு அளவே கிடையாது என்று இயேசு தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இயேசுடைய தனிப்பட்ட பண்பு, தன்னை வெறுத்தவர்களையோ, தன்னை அசட்டை செய்தவர்களையோ, தனக்கு துரோகம் செய்தவர்களையோ அன்போடு மன்னித்து வாழ்வு கொடுப்பது தான் இயேசுவின் தனித்தன்மை. அவர் எனவே அந்த இயேசுவின் திருவிழத்தினுடைய தனித்தன்மை நம் ஒவ்வொருவரும் அனுபவித்திருக்கின்றோம். அவரிடம் பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றிருக்கின்றோம். இதை நாம் என்றைக்குமே மறக்கக்கூடாது. அந்த அனுபவத்தை இயேசு நமக்கு கொடுத்து நம் வாழ்க்கையில் அவர் நம்மை உண்மையாகவே அன்பு செய்கின்றார் என்று கூறுகின்றார். அவர் பரலிமோனியால் என்ற ஒரு இடத்திலே
மார்கரெட் மரி அலகோக் என்பவளுக்கு காட்சி அளிக்கின்றார். அது பாரிஸிலிருந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு சென்று அவர் காட்சி கொடுத்த அந்த பீடத்தின் மீது நான் திருப்பலி நடத்த எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அது அனுபவம் நிறைந்த ஒரு திருப்பலியார். இறைவனின் அன்பை அங்கு நன்றாக உணர முடிகின்றது. அந்த மார்கரெட் மரி அலகோக் அவர்களுக்கு அவர் தன்னுடைய அன்பை உலகிற்கு எடுத்து காட்டுகின்றார். அது எப்படி அது சித்தரிக்கப்பட்டிருக்கின்றால், அவர் இதயமானது தீயால் பற்றி எரிய விதமும் அது சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுதுதான் அவர் அந்த மார்கரெட் மரியம்மாளுக்கு இன்னும் என் அன்பை புரிந்து கொள்ளாவிட்டால் நான் அவர்களுக்கு 12 வாக்குறுதிகளை கொடுக்கின்றேன். அவர்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் அவர்கள் சாகும் நேரத்திலே நான் எப்பொழுதும் அவர்களோடு துணையாயிருப்பேன். அவர்கள் இடுக்கண்களிலிருந்து அவளை விடுவிப்பேன், அவர்களுக்கு வாழ்வளிப்பேன் என்று நிறைய சொல்லுகின்றார். உங்களுக்கு அந்த 12 வாக்குறுதிகளை அச்சடித்து உங்களுக்கு ஒரு சின்ன குடையாக உங்களுக்கு கொடுப்பார்கள். ஒவ்வொருவரும் ஓவியவிட்டு போவதற்கு செல்வதற்கு முன்பு அதை பெற்றுக்கொண்டு செல்வோம். 1000 காப்பிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மன்னிப்பு என்பது நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கின்றது. நம் வாழ்க்கையில் ஒருத்தர் மன்னிக்க முடியலன்னா நம்ம வாழ்க்கையில் அடிமைகளாக வாழ்கின்றோம். கஷ்டம், பார்க்க முடியாது அவங்கள, அவங்கள அங்கே பார்த்தா எப்படி திரும்பிட்டு போகிறது, சில சமயத்தில் வாயால் திட்டுறது, இதெல்லாம் நம்மக்கிட்ட அன்பு என்ற அந்த சுதந்திரம் கிடையாது. ஆனால் மன்னிக்கின்ற பொழுது இவைகளெல்லாம் மறைந்து அன்பு என்ற சுதந்திரம் வருகின்றது. அந்த சுதந்திரம் என்ன ஏற்படுகின்றது, நம்ம வாழ்வுகள் நமக்கு உண்மையான வாழ்வளிக்கின்றது. இதை இயேசு நமக்கு கொடுக்கின்ற ஒரு அன்பின் அடையாளம். நான் தான் சொன்னேன், ஒரு தாய் கருவுற்று இருக்கின்ற போது அந்த உதிரத்திலே தன் குழந்தையின் அசைவாடல்களை அவள் நன்றாக புரிந்து கொள்வது போல, நாம் இறைவனை அன்பு செய்கின்ற போது இறைவனும் தனது அன்பை நமக்கு கொடுத்து அதை முத்திரையிட்டு நான் அங்கு உன்னோடு இருக்கின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன் என்றார். இன்னும் வெளிப்படையாக காட்டுவதற்கு இந்த 12 வாக்குறுதிகளை கொடுக்கின்றார். ஒன்றொன்றையும் எடுத்து படிங்க, அதை முடிஞ்சால் அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இந்த 12 வாக்குறுதிகளை அது எப்படி கடவுள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டு வருகின்றார் என்பதை உணர்வீர்கள். அன்புக்குரியவர்களே, இதை மற்றொரு விதமாகவும் அவர் நமக்கு தெளிவாக்குகின்றார். எப்படி அவர் தெளிவாக்குகின்றார் என்றால், இந்த மன்னிப்பு வழியாக ஒன்று நான் முன்னே கூட்டேன், முன்பே சொல்லியிருந்தேன். அவர் நமக்கு மற்றொரு வாக்குறுதியை கொடுக்கின்றார், நான் உன்னோடு இருப்பேன். மற்றவர்கள் உனக்கு எதிராக, எங்கள் எரேமியா தீர்க்கதரிசியில் 1:19 சொல்கின்றார், அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், உண்மையில் ஆனால் அவர்கள் உண்மையில் வெற்றி கொள்ள மாட்டார்கள், அவர்களுக்கு அது இயலாது, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். 1 எரேமியா 1:19 நம்ம படிக்கின்றோம். அப்போ இயேசு என்ன சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னோடு நான் போராடுவேன், உன்னை வெல்ல முடியாது யாரும், நான் அவர்கள் உனக்காக போராடுவேன் என்று அவர் உத்தரவாதம் நமக்கு கொடுக்கின்றார். அன்பு இருந்தால் தான் அதை போராடணும். ஒரு தாய் தன் குழந்தைக்காக எவ்வளோ போராடுது, யாராவது வந்து பறிக்கணும்னு என்ன உயிரை கொடுத்தாலும் கொடுக்கறது. இயேசு கடவுளும் அதே தான், நாம் தனக்குரியவர்கள் என்பதை காட்டுவதற்கு அவர் இந்த 12 வாக்குறுதிகளை கொடுத்து, நீ எனக்குரிய, உனக்கு நிச்சயம் வெகுமதி கிடைக்கும், நீ என்னோடு இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றேன் என்று தெளிவாக்குகின்றார். மேலும் அவர் எரேமியாஸ் இறைவாக்குறிப்பார், ஐசாயா வழியாக என்ன சொல்கின்றார், பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கியுள்ளவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாது இருப்பாளோ, இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்க மாட்டேன். எவ்வளோ ஒரு உறுதியான வாக்குறுதி கொடுக்கின்றார். இவங்கெல்லாம் உன்னை பெற்ற தாய் எல்லாருமே உன்னை மறந்தா கூட, ஆனால் நான் உன்னை மறக்கவே மாட்டேன், நான் உன்னை அன்பு செய்யாமல் இருக்க மாட்டேன் என்று நமக்கு வாக்குறுதிகளை தெளிவாக கொடுக்கின்றார். மேலும் எரேமியா இறைவாக்குனர் வழியாக 29:11-14 படிக்கின்றோம், ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ,
அவை ஒளிமயமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்காக நல்வாழ்விற்கான திட்டங்களே அன்றி கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல. தெளிவாக்குகின்றார், நான் உனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கின்ற திட்டங்களைத்தான் நான் உனக்கு வைத்திருக்கின்றேன். உன் வாழ்க்கை கெடுக்க வேண்டும் என்ற திட்டங்கள் என் மனதிலே கிடையாது என்று தெளிவாக்குகின்றார் இறைமை திரைவாக்கின்ற வழியாக. அடுத்து அவர் சொல்கின்றார், நீங்கள் என்னிடம் வந்து மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் செவிமடுப்பேன், உங்கள் மன்றாட்டுக்கு நான் செவிமடுப்பேன். மூன்றாவதாக சொல்கின்றார், நீங்கள் என்னை தேடுவீர்கள், முழு மனதோடு தேடினால் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற பெரிய பரிசுகள் என்பதை நாம் மறக்கவே கூடாது. கடவுள் நமக்கு எப்பொழுதுமே பரிசுகளை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார், ஆனால் அவைகளை உணராமல் வாழ்கின்றோம். நன்றிய திருவிழா திருவிழாவின் வழியாக இவைகளெல்லாம் வெளிப்படுத்தி உங்களுக்கு தன் அன்பை எடுத்துரைக்கின்றார். நாம் அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறோம், அதுதான் பெரிய கேள்வி. இதுவரைக்கும் அவர் மறந்து வாழ்ந்தெல்லாம் கவலைப்படவில்லை, உன்னை நான் மன்னிக்கின்றேன் என்றார். மன்னிப்பு அளிக்கும் இதயம், சிலுவையில் அந்த நேரத்தில் அவ்வளவு கொடுமை செய்து யாருமே மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தந்தையே இவர்கள் தெரியாமல் செய்துட்டாங்க, உங்களை மன்னித்திருங்க. அவர் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, தந்தைகிட்ட அவங்களுக்காக பரிந்து பேசுகின்றார், இவர் தெரியாமல் செய்துட்டாங்க மன்னிச்சிடுங்க. சில சமயத்தில் சில சின்ன பிள்ளைங்க போய் கடித்து சண்டை போட்டுக்கிட்டு வரும், ரெண்டு வீட்டு சண்டைக்கு வருவாங்க, ஏம்மா என் பிள்ளை தெரியாமல் செஞ்சிடுச்சு விட்டுடுமா அப்படின்னு சொல்கிறது போல் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுவார். அவர் நம்ம என்றைக்கும் கைவிட மாட்டார் என்பதை தெளிவாக்குகின்றார். அதே சமயத்தில் உனக்கு ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தையும் உண்டாக்குவேன், நீ என்னோடு இருக்கின்றதுனால உனக்கு நன்மைகளை மட்டும் உனக்கு கொடுப்பேன் என்று தெளிவாக நமக்கு தெளிவும் காட்டுகின்றார். உன் முழு இதயத்தோடு நீ என்னை தேடுவாய், நீ என்னை கண்டடைவாய், கூக்குரலிட்டு என்னிடம் செவிப்பாய், அதை நான் கேட்பேன் என்று அழகாக அவர் தெரியப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பது இயேசு நமக்கு தெரிவித்திருக்கின்றார். அவர் பிறக்கும் பொழுதே கடவுள் நம்மோடு என்று தான் சூசேப்பருக்கு கனவிலே அந்த வானதூதர் சொன்னார். அவர் எம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். எம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு, எபிரேய மொழியில் எம்மானுவேல் கடவுள் நம்மோடு என்று தான் பொருள். அவர் நம்மோடு இருக்க வருகின்றார், அதை மறந்து விடாதே. இன்றைக்கு நாமும் அந்த நற்கருணை இருந்து கொண்டு நான் உன்னோடு இருக்கின்றேன், உன் இதயத்தில் வந்து வாசம் செய்ய இருக்கின்றேன். அதனால் தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள். நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றார், அன்பான அழைப்பு விடுக்கின்றார். நான் உங்களை இளைப்பாற்றுவேன், நீ வந்து நான் இளைப்பாற்றவில்லைன்னு சொன்னால் சரி நான் குற்றத்தை ஏற்றுக்கொள்வேன், ஆனால் நீ சொல்லவே முடியாது. ஆனால் நீ இங்கே வர்றப்போ இதயத்தை திறந்து என்னிடம் பேசுகிறாயா, அதுதான் அவர் ஒரு கேள்வி கேட்பார். சும்மா வந்து நின்றுட்டு வாயை மூடிட்டு இருந்தால் என்ன செய்ய முடியும், ஒரு குழந்தை வந்து வாயை மூடிட்டு இருந்தால் அம்மா என்னடா என்னடா வேணும் கேட்பாங்க, குழந்தை வாய் திறந்து சொல்லணும். ஆண்டவர் உங்களையும் அப்படி தான் என்ன பார்க்குறார், உள்ளத்தையும் வாயையும் மூடிக்கொண்டெல்லாம் உள்ளத்தை திறந்து அவரிடம் பேசுங்கள், உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள், அவர் நிச்சயம் கொடுப்பேன் என்று கூறுகின்றார். ஆனால் ஆண்டவர் எவ்வாறு கொடுப்பார் என்று நமக்கு தெரியாது, மனிதர்கள் போல் அவர் கொடுக்க மாட்டார், அதைவிட பன்மடங்காக பல நேரங்களிலே பல நாட்களாக அவர் கொடுப்பார். இதுதான் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நான் இன்றைக்கு இந்த மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். அதனால் கடைசியாக அவர் நம் முன்னேற்றம் செல்வதற்கு முன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன், உங்களை அனாதியாக விட்டு போயிட மாட்டேன், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன். இன்றைக்கு இருதயாண்டவர் என்ன சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கின்றேன், மறக்கவே மறக்காது. விண்ணுலகிற்கு செல்வதற்கு முன்னேற்றத்துக்கு முன்பு நான் கொடுத்த வாக்குறுதியை இன்றும் நான் திருப்பி சொல்கின்றேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று வெகு தெளிவாக கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே,
புனித அருளப்பர் மிக அழகாக அதை சொல்கின்றார். அவர் வாசகத்தை படிக்கின்றேன், 6வது அதிகாரத்தில் 5-11 வரைக்கும் சொல்கின்றார். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். வாழும் தந்தை, கடவுள் ஒன்று இல்லாதவர் இல்லை, வாழும் தந்தை அவர். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதே போல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர், என்னை அண்டி சென்று நற்குறை விழாக என்னை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்பவர்கள் என்றும் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே, இந்த உணவை உண்போர் என்றுமே வாழ்வார் என்று தெளிவாக சொல்லிவிட்டு மீண்டும் அந்த சுமை சுமைந்து சோர்ந்திருப்பவர்களை என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் கெட்டாயம் இலைப்பற்றி தருவேன். ஆனால் உங்கள் மனசை திறந்து பேசணும், அங்கே வந்து வாயை மூடிட்டு இருக்காதிங்க, பேசுங்க, என்னிடத்தில் பேசுங்க, மனதை திறந்து பேசுங்க, நான் உங்களுடைய கூக்குரலை கேட்பேன், என்னை தேடுவீர்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். இதை கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதி. அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழாவை கொண்டாடும் இன்னைக்கு நம் மனதிலே இந்த கருத்துக்களை ஆட பதித்து வைத்து ஆண்டவரின் அன்பை சுவைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்கின்றார். நான் சொன்னது போல கருவுற்றிருக்கின்ற ஒரு தாய் குழந்தையின் அசைவுகளை அனுபவிக்காமல் இருக்க முடியாது, அது உயிரோடு இருந்தால். அதே போன்று உயிருள்ள கடவுள் நம் உள்ளத்தில் வருகின்ற பொழுது அவருடைய உள்ளத்தின் அசைவுகள் நமக்கு நன்றாக தெரியும். நீ அவரை அன்பு செய்கின்றாய் என்றால் அந்த அசைவுகளையும் நீ கண்டுகொள்வாய். தாய் தன் குழந்தையை அன்பு செய்வதனால்தான் அந்த அசைவுகளை உதரத்தில் காண்கின்றார். நீங்களும் கடவுளை அன்பு செய்தால் கடவுள் உங்களை வந்து உள்ளத்தில் ஏற்படுத்துகின்ற அசைவுகள், மகிழ்ச்சி எவெல்லாவற்றையும் நீ உணர்வாய், அவருக்கு பிள்ளையாக இருப்பாய், அவர் உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இதை மனதில் வைத்து கொண்டு இந்த திருவிழாவின் நற்செய்தியாக ஏற்றுக்கொண்டு நம் வாழ்விலே மகிழ்ச்சியாக செல்வோம்.